நண்பர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி பற்றிய ஒரு ரீசன்ட் அப்டேட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, பிஜிடிஆர்பியுடைய சிலபஸை ஒரு 25% அதிகப்படுத்துகிறாங்க, தரம் உயர்த்துறதா சொல்கிறாங்க. 25% இப்போயே அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் இது நீண்ட வருடமாக அந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் மாறாததால் இப்போ கொஞ்சம் எல்லா தேர்வுலையுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வேற சிலபஸில் இப்போ யூஜிடிஆர்பிக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிலபஸை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப நாளாக மாறாமல் இருக்கிற இந்த பிஜிடிஆர்பியோட சிலபஸை ஒரு 25% அதிகப்படுத்த போகிறதாகவும், அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயமாக்கப்படுவதாகவும், இதை பற்றிய அறிவிப்பு உங்களுக்கு ஏப்ரல் இறுதி அல்லது மே முதல் வாரத்தில் கெசட்டில் உங்களுக்கு இந்த சிலபஸ் ரிலேட்டட் உங்களுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. இது தொடர்ந்து எதிர்பார்த்தது தான், நம்ம வந்து சிலபஸ் மாறும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான். ஆனால் பெருசாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கெமிஸ்ட்ரி சிலபஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம படிச்சிடுறோம். ஒரு நெட்டு, ஒரு ஸ்லட்டு, யூஜிடிஆர்பி, இந்த சிலபஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்தது தான். பாலிடெக்னிக் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்தது தான். ஸோ இதில் உள்ள சிலபஸ் எல்லாமே பிஜிடிஆர்பியில் கலந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 25% அதிகமாகும் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற விஷயங்களை ரொம்ப கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் 25%ங்கிறது படிக்கிறது ரொம்ப எளிது. இது ரிலேட்டடாக தான் வரும், இதோடய அப்டேட்டாக கொஞ்சம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான். அதனால முதல்ல அதை கண்டு பயப்பட வேணாம், அதை பற்றி பேச வேண்டாம். 25% அதிகமாகுது, நமக்கு சிலபஸ் மாறுது, அதை பற்றின ஒரிஸ் தேவையில்லை. அந்த ஒரிஸ் என்ன பண்ணோம்னா, ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஒரு அவநம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டே இருங்க, கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. ரொம்ப நம்பிக்கையோட படிங்க, அதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நீங்க நம்பிக்கை உங்ககிட்ட நிறைய இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு சிலபஸ் அதுக்குள்ள போட்டாலும் உங்களால படிக்க முடியும். சோ நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், நம்பிக்கையோட படிங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது வரகிற தேர்வுல நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு. அந்த முடிவை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மனநிலை உடல்நிலை எல்லாமே சரியா வேலை செய்யும். எவ்வளவு சிலபஸ் இருந்தாலும் நீங்க படிச்சிருவீங்க. காலையில ஏழரை எந்திரிக்க அதுவே உதவி செய்யும். நாள் முழுக்க படிக்கிறதுக்கும் படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு உதவி செய்யும். எல்லாமே அந்த நம்பிக்கையில் தான் இருக்கு. தீர்க்கமான முடிவு, கண்டிப்பாக நான் வெற்றி அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு. ஸோ அதனால் அந்த அப்டேட்டை முதல்ல நம்ம சொல்லிப்போம். அதை பற்றின பயம் தேவையில்லை. இந்த 25%ங்கிறது இருக்கிற சிலபஸில் அப்டேட், அதனால் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி எதுவும் வராது. ஸோ ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, தெளிவாக தான் இருப்பீங்க. அதில் 25% அதிகமாக படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது வரும்னு எதிர்பார்த்தது தான். நீங்கள் இது வரைக்கும் தேர்வு எழுதிருந்தீங்கன்னா ஒரு 2-3 தேர்வில் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. அதுக்கு 9வது புக்கு 10வது தமிழ் புக்கை நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும், சைட் பை சைட். அதுலேருந்து நம்ம எழுதிடலாம். அடுத்த இலக்கணங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான், அது வந்து நீங்கள் அடுத்த உங்களோட பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்கான ஒரு இது. அது ரொம்ப எளிமையாக பாஸ் ஆக முடியும் அப்படி தான் நம்புகிறோம். அதில் ஃபெயிலானவங்க மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, அதனால் எளிதாக பாஸ் ஆக முடியும். நீங்கள் வந்து சைட் பை சைட் 9th and 10th புக்கு ப்ளஸ் கிராமர் இதை மட்டும் தமிழில் படித்து வச்சுட்டிங்கன்னா எளிதாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அடுத்தது நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம நடத்துகிற கோச்சிங் சென்டர் சிறப்பாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட சிலபஸ் நம்ம முடிக்க போகிறோம். ஒரு 7 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுடைய கோச்சிங் எப்படி இருக்குங்கிறத ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு டாபிக் இருந்தால் அந்த டாபிக் என்ன, அது எதை பற்றி சொல்லுது, அது என்ன சொல்லுது, அந்த டாபிக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பண்ணுறோம். ரெண்டாவது, அந்த டாபிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். அந்த டாபிக் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸை படிக்கிறோம். அப்புறம் அந்த டாபிக்கு ரிலேட்டடாக வேறு எந்தெந்த புக்கெல்லாம் தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற வேரியஸ் புக்ஸு, அப்புறம் வேரியஸ் சோர்ஸ், இன்டர்நெட் சோர்ஸ், அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டாபிக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கங்கிறதையும் தொகுக்கிறோம், தொகுத்து படிக்கிறோம். கடைசியாக வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக எந்தெந்த என்ட்ரன்ஸ் தேர்வாக இருந்தாலும் சரி, சிலட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, நெட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, எங்கே நீட்டாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் அந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் கலெக்ட் பண்ணி அதையும் படிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வைக்கிற டெஸ்ட்டை எழுதுகிறோம், டெஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம கோச்சிங் போகுது. இப்படி போகும்போது ஒரு டாப்பிக்கு கூட நம்மளுடைய பிஜிடிஆர்பிலேருந்து மிஸ் ஆகாது. ஒரு டாபிக் இருக்க சிலபஸ்னா அந்த டாபிக் நம்ம கிட்டேருந்து மிஸ் ஆகாது, நம்ம மூலையில் அது பதிவாயிடும். ஸோ அதான் முக்கியம். டைரக்டாக வந்து நம்ம அப்படியே படிச்சுட்டே போகிறது, மெமரி பண்ணிட்டு போகிறது முக்கியம் இல்லை. ஒரு டாபிக்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டாபிக்லேயே நம்ம தொடர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு
அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருக்கிறது தான். இப்படிதான் நம்ம கோச்சிங் போகுது, இப்படிதான் இந்த யூனிட்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அனைத்து டாப்பிக்கும் அதில் முடிக்கப்பட்டிருக்கும். இன்னும் வந்து சிலபஸ் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொன்னால், அடுத்தது அந்த டாப்பிக்கில் இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்னும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, இன்னும் என்னென்னலாம் அந்த டாப்பிக்கில் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் மறுபடியும் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தொடர்ந்து அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு செகண்ட் பேட்ச் அப்படிலாம் புதுசாக நம்ம ஆரம்பிக்க போகிறது இல்லை. ஸோ அட்மிஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சேர்றவங்களுக்கு உங்களுக்கான அந்த வீடியோ, 7 யூனிட்டுக்கான வீடியோ ரெடியாக இருக்கு. இது வரைக்கும் நடந்த கிளாஸோட வீடியோ, நீங்கள் எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். ரொம்ப கிளியராக இருக்கும், டவுட் எதுவும் வராது. க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஷன் அந்த வீடியோலேயே இருக்கும், டாபிக் டிஸ்கஷன் அந்த வீடியோலேயே இருக்கும். இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம், க்வெஸ்சன் டிஸ்கஷன் வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம், அடுத்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம், இது எல்லாமே செய்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுனீங்கன்னா இந்த 7 யூனிட்டுக்கான வீடியோ, ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 15-20 வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம், நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், படிக்கணும், நோட்டில் எழுதணும். நோட்டில் எழுதி முடிச்ச பிறகு நோட்டை திருப்பி ரிவைஸ் பண்ணணும், மறுபடியும் வீடியோ பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நோட்டில் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நோட்டை ரிவைஸ் பண்ணணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நோட்டு போட்டுக்கணும், அதுலேயே க்வெஸ்சன் டிஸ்கஷன் இருக்கும், அதுலேயே டெஸ்ட் இருக்கும், எல்லாமே அது ரிலேட்டடான டாபிக் எல்லாமே அந்த நோட்டில் எழுதிட்டு திருப்பி நோட்டை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது 10 யூனிட் முடியும் போது உங்கள் கையில் 10 நோட் இருக்கும். இந்த 10 நோட்டையும் ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். 10 யூனிட்டையும் சுருக்கமாக ஒரே ஒரு நோட்டில் எழுதணும், 10 நோட்டு ஒரு நோட்டாக மாறணும். ஸோ அந்த ஒரு நோட்டில் இருக்கிற விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், இன்னும் கூடுதலான விஷயங்களை நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். இப்படி தான் நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கணும். ஸோ அதை தான் நம்ம செய்கிறோம், அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோச்சிங்கில் அடுத்த பேட்ச் ஆரம்பிப்பாங்கன்னு வெயிட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி லேட், இது ரொம்ப லேட்டு. ஏன்னா பிஜிடிஆர் படிக்கிறது குறைஞ்சபட்சம் 1 வருஷம் வந்து தேவை, அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் இன்னும் சேர்ந்துக்கலாம், இன்னும் 1 மாதம் கழிச்சு சேர்ந்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் படிக்கலாம். நீங்கள் கோச்சிங் சேரலனால கூட பரவாயில்ல, படிக்கிறதா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. படிக்காம மட்டும் இருந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், கடைசி 3 மாதம்லாம் கண்டிப்பாக படிக்க முடியாது. அதனால் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும்னா எப்போ வேணாலும் நம்ம கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா அந்த டவுட்டை உங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம கோச்சிங் போகுது. கோச்சிங்க்கு ரொம்ப மினிமல் ஃபீஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. தொடர்ச்சியாக படிங்க, கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. டைம் ரொம்ப 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 நெருங்கி வந்துருச்சு. வருகிற செப்டம்பர் அல்லது டிசம்பர்ல உங்களுக்கு ஆல்ஃபர் கண்டிப்பா வந்துடும். வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாக்காதீங்க, கண்டிப்பா எப்போதும் கேட்கிற வேகன்சி தான் கேட்பாங்க. 2500-3000 வேகன்சி உங்களுக்கு வந்துடும், மினிமம் 1800 உங்களுக்கு வந்துடும். அதனால வேகன்சியை பத்தி கவலைப்படாதீங்க. வேகன்சி லிஸ்ட் எல்லாம் இப்ப ஸ்கூல்ல கேட்டுட்டு இருக்காங்க. வர டிசம்பர்ல உங்களுக்கு எக்ஸாம் கால்ஃபர் வந்துடும். கால்ஃபருக்கு ரெடியா இருங்க, படிங்க, பரீட்சை எழுதுங்க. உங்களுடைய முதுகலை ஆசிரியராக வேதியியல் பிரிவுல நீங்க ஏதாவது ஒரு பள்ளியில் சேர வாழ்த்துக்கள். நன்றி.